உலகில் பல நாடுகளை அச்சுறுத்தி வரக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் ஆனது இந்தியாவிலும் நாளுக்கு நாள் அந்த பாதிப்புகளை வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இருபத்தாறு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எண்ணூறுக்கும் அதிகமான நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் எல்லாருமே பெரும் அச்சத்தில் இருக்காங்க எப்போதான் நமக்கு இதில் வந்து விடிவு காலம் வரும் எப்போதான் கொரோனா நோய் வந்து முற்றிலுமாக அழியும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் எப்படா வந்து தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பாங்க சீக்கிரமாக நம்மளுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தின் வைத்தியஸ்வரன் கோயிலின் பிரபல நாடி ஜோதிடரான டாக்டர் சிவசாமி இது எப்போ வந்து அழியும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரணும்னா கூடவே அந்த ரைட்ஸில் தெரியக்கூடிய பெல்ஸ் எப்படி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்க நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஊரில் தையல் நாயகி அம்மாள் சமேத வைத்தியநாத சுவாமி கோயில் அமைந்துள்ளது தனி சந்நிதி இக்கோவிலில் நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் செவ்வாய் முத்துக்குமார சுவாமி மற்றும் தன்வந்திரி சித்தர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தறி உள்ளார் இக்கோவிலில் வழங்கப்பட்டு வழங்கப்படும் திருசாந்து உருண்டை மூலம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு வியாதிகள் குணமடைந்ததாக கூறப்பட்டு வருகிறது இத்தலத்தில் பார்க்கப்படும் நாடு ஜோதிடம் உலக பிரசித்தி பெற்றது தேர்தல் கூட்டணி அமைப்பது திருமணம் தொழில் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நாடி ஜோதிடம் மூலம் துல்லியமாக கணித்து சொல்வது இங்குள்ள ஜோதிடர்களின் சிறப்பம்சமாகும் இதனால்தான் நாள்தோறும் ஏராளமானவர்கள் நாடி ஜோதிடம் பார்த்தும் செல்வார்கள் கலியுலகம் தற்போது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்து பிரபல நாடி ஜோதிடரான டாக்டர் சிவசாமி கணித்து கூறியிருக்கிறார் அவர் கூறியது என்னவென்றால் கொரோனா வைரஸ் தாக்கமானது கலியுகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினாலும் கழிவுகளாலும் உருவானது ஏப்ரல் பதினான்கு முதல் மே மாதம் பதிமூணு வரை மேசராசியில் சூரியன் வரும் காலகட்டத்தில் கொரோனா வைரஸின் தாக்கமானது அதிகரித்து மே பதிமூனுக்கு பின்புதான் படிப்படியாக தான் குறையுமே தவிர கொரோனா முற்றிலுமாக குறையாது கொரோனா வைரஸால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது இந்த ஆபத்திலிருந்து காத்து கொள்ள மக்கள் நாட்டையும் வீட்டையும் தங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு முன்பு ஜோதிட சிறுவன் மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகுதான் இந்த கொரோனா வைரசின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஜோதிடருடைய கணிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கலாம் மறக்காம மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பியை மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்